ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் விண்டோஸ் 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அவுட்லுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இப்போ அப்டேட் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. அப்பப்போ வரும்போது அப்டேட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் அப்டேட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், நம்மளோட பிசி ஏஎம்டியா இருக்கட்டும் இல்ல இன்டெலா இருக்கட்டும் எப்படி எலிஜிபிலிட்டி செக் பண்றது. இந்த பிசி ஹெல்த் செக் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் எந்தெந்த இன்டெல் ப்ராசஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும், எந்த ஏஎம்டி ப்ராசஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும், அதோட லிங்க்கும் இங்க இருக்கு. ஸோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளோட பிசியில விண்டோஸ் அப்கிரேட், ஐ மீன் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ண முடியுமா முடியாதா இதை தெரிஞ்சிடும். ஒன்ஸ் உங்க பிசி நீங்க வெரிஃபை பண்ணிட்ட பிறகு நம்ம விண்டோஸ் 10 டு விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் எப்படின்னு பார்க்க போறோம். விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன், அதுதான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் உங்க பிசியில விண்டோஸ் அப்டேட் செட்டிங் போயிடுங்க. ரன்ல போயிட்டு விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஒன்ஸ் விண்டோஸ் அப்டேட்டுக்கு நீங்க வந்த பிறகு செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 வருதான்னு பாருங்க. இன்கேஸ் விண்டோஸ் 11 வரல, விண்டோஸ் 10ஓட அப்டேட் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா, பிகாஸ் பிசி ஹெல்த் செக் ஆப்னு ஒன்று இருக்கு, அதுல நீங்க வெரிஃபை பண்ணிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு. ஸோ இதுல செக் நோ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிரேட் நியூஸ், திஸ் பிசி மீன்ஸ் ஆல் த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ் 11 அண்ட் இட்ஸ் ஃப்ரீ அப்படின்ட்டு இருக்கு. ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 ஃப்ரீ அப்கிரேட் நடந்துட்டு இருக்கு, யாருக்குனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீ அப்கிரேட் வரலாம். பட் 2022ல கம்ப்ளீட்டா ரோல் அவுட் ஆயிடும் இந்த ஃப்ரீ அப்கிரேடுன்றது. ஸ்டில் விண்டோஸ் 10ஓட அப்டேட் மட்டும் தான் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ண பாருங்க என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கெட் ஸ்டார்ட் வரும், ஜாயின் த விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் டு கெட் ப்ரிவியூ பில்ஸ் ஆஃப் விண்டோஸ் 10. பட் இதில் நம்மளுக்கு விண்டோஸ் 11 வரும், கெட் ஸ்டார்டர் கொடுங்க. கெட் ஸ்டார்டர் கொடுங்க, இந்த மாதிரி லோடிங் வரும். லோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் த விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் வரணும், இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ண பிறகு ஜாயின் த விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் திருப்பி நம்ம சைன் அப் பண்ணணும். பி த ஃபர்ஸ்ட் டு ஆக்சஸ் அப்கமிங் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ். இனிமேல் வர விண்டோஸ் 11ஓட அப்டேட்லாம் கூட நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் கிளிக் பண்ணுங்க. சைன்அப் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும், ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதை நம்ம ஆக்செப்ட் பண்ணணும். ஸோ இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். இந்த மாதிரி ரெஜிஸ்டரிங் வரும். நெக்ஸ்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் குட் டு கோன் இருக்கு, தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃபார் விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம், அவ்வளோதாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அக்கௌண்ட் வரும். ஸோ அக்கௌண்ட்டை நம்ம லிங்க் பண்ணணும், அதாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதை நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுங்க, பிகாஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லாகின் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது இன்சைடரில், ஐ மீன் அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெவ் சேனல், ஒன்று பேடா சேனல். பேடா சேனல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு டெஸ்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டாவில் ரிலீஸ் பண்ணிட்டு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம விண்டோஸ் 11 இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டெவ் சேனல் எனக்கு தெரிஞ்சு தேவை கிடையாது, நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பிசியில் போய் டிஃபால்ட்டாகவே ரெக்கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டா சேனல் செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பேட்டா சேனல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் படிங்க, நான் பேட்டா சேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணேன். இதுலேயே சொல்லியிருக்காங்க பாருங்க, ஐடியல் ஃபார் இயர்லி அடாப்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து விண்டோஸ் 11ல் ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்து புது அப்டேட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டமில் அப்டேட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்ததா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ், ஸோ அதையும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பிசியை ரீஸ்டார்ட் பண்ணணும். பிசியை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்க பிசியை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுற பிறகு அகைன் விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ நம்ம பேட்டா சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. இப்போ அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் அப்டேட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த விண்டோஸ் அப்டேட்ல செக் ஃபார் அப்டேட்ஸும் கொடுங்க. ஐ மீன் நீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 இன்சைடர் ப்ரிவியூ உங்களுக்கு வந்திருக்கும். அப்படின்னா இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11ஓட சாஃப்ட்வேரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆரம்பிச்சோன்னே ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இங்கே ரைட் சைடில் பாருங்க வந்திருக்கு, ரீஸ்டார்ட் டு இன்ஸ்டால் த நியூவெஸ்ட் விண்டோஸ் ஃபீச்சர் அப்டேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆன பிறகு அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 100% கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
ஒரு 3 times வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும் நம்ம பிசி. அதுக்கப்புறமா இந்த 100% கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் மெசேஜ் வரும். ஸோ விகே பிளாக்னு வருது. விண்டோஸ் 10ல என்கிட்ட இருந்த எல்லா ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ல இருக்கு, வெரிஃபையும் பண்ணிட்டேன். ஸோ வெல்கம் மெசேஜ் வந்துச்சு, கெட் திங்ஸ் ரெடி ஃபார் யூ, திஸ் மே டேக் யூ ஃபியூ மினிட்ஸ். நல்லா இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து வேணும் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணேன், பிகாஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் தேர்னு வந்துச்சு பாருங்க, விண்டோஸ் 11 வந்துருச்சு, சூப்பர் கூல். ஸோ அதுதான் இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருந்துச்சு, இப்போ விண்டோஸ் 11 சக்ஸஸ்ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம் விண்டோஸ் 11க்கு. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். விண்டோஸ் 10 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிசி எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா விண்டோஸ் 11க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.